மாற்கு 7:14, பின்பு அவர் ஜனங்களை எல்லோரையும் வரவழைத்து அவர்களை நோக்கி, நீங்கள் எல்லோரும் எனக்கு செவி கொடுத்து உணருங்கள் என்று சொல்கிறார். விசுவாசம் கேள்வியினால் வரும், கேட்ட பின்பு உணரும் பொழுது அந்த உணர்வு கிரியையை ஊட்டுவிக்கிறது, உண்டாக்குகிறது. கிரியை உள்ள விசுவாசம் உயிருள்ளதாக இருக்கிறது, ஜீவனை நமக்குள்ளாக உண்டாக்குறதாக. ஆவியின் ஆண்டவரின் சர்வ வல்லவரின் சகலவிதமான ஆசீர்வாதங்களை நமக்குள்ளாக அது வரவழைக்கிறது, நம்மிலிருந்து புரண்டோடும்படியாக செய்கிறது. ஆண்டவர் அழைக்கிறார், வாப்பா. நான் சொல்லிகிட்டே இருக்கிறேன், ஜீவ வார்த்தையிலேருந்து புறப்பட்டு போய்கொண்டே இருக்கிறது. நீ கொஞ்சம் கேளு, கேட்டு உணர்வு பெறு, உயிர் பெறு, ஏற்றுக்கொள், விசுவாசி, விசுவாசத்தில் எழும்பு. அது உனக்கு நல்லது, உனக்கு ஆசீர்வாதம் என்று ஆண்டவர் சொல்கிறார். கேட்போம், விசுவாசிப்போம், ஜீவன் பெறுவோம். God bless you.